ஹாய், ஹலோ, வணக்கம். நான் பார்வன் ராஜா. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஆடு மேய்க்க வந்தோம். இந்த ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கா. இப்போது நேற்று நான் இங்கே வரல, இந்த ஏரியாவுக்கு வரல, ஃபுல்லாகவே தண்ணியாக கிடந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஈரமாக இருக்கா. ஸோ நேற்று வரல, இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி வந்ததுனால என்ன அப்படின்னா, அப்படியே ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு. நான் அப்படியே அங்கங்கே சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு முட்டையை பார்த்தேன். இந்த சிங்கிள் அடக்கா, இதுதாங்க கருவாளி. கருவாளி முட்டை, குயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குயில் அதோட முட்டை தான் இது. கூடு, இதோட வீடு இதில் தான் இருந்திருக்கு. பட் ஆனால் மழை பெஞ்சதுனால ரெண்டு நாள் ஆனோடனே அதோட இது வந்து விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ முட்டை மட்டும் தனியாக கிடக்கு. ஸோ அதனால் பார்த்ததுனால சரி ஓகே இன்ஃபார்ம் பண்ணல. இதான் கருவாளி, கருவாளியோட ஒரிஜினல் முட்டை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். இது பார்க்குற வீடியோவில் உங்களுக்கு க்ளோஸாக பெருசாக தரலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் ஹைட்டே இருக்கும். பட் ஆனால் அவிச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இதை நாம் போகிறோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாடு மச்சாங்குருவின்னு சொல்லிட்டு அதோட இது போட்டிருந்தேன் இல்லையா, முட்டை இருந்த இடத்த, இதுதான் அதோட வீடு. அந்த முட்டை இட்டு இருந்த இடம், அந்த லொக்கேஷன் மட்டும் இருக்குது. பட் நாலு முட்டையை காணோம். குருவி தூக்கிட்டு போயிடுச்சா, இல்லைன்னா அந்த மழை பெஞ்சதில் எங்கேயாவது மிதந்துருச்சான்னு தெரியல. பக்கத்துலோடு எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் கடைசி நம்ம கிடைச்சது அந்த முட்டை மட்டும்தான். ஸோ அந்த நாலு முட்டை குருவி தூக்கிட்டு போயிடுச்சா, இல்லை வேறு எதுவும் அனிமல் விலங்குகள் எதுவும் எடுத்துகிட்டு போயிடுச்சான்னு தெரியல. ஸோ நாங்கள் அப்படி பக்கத்துலோடு தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. பாய் பாய்.